இன்றைக்கான சினிமா அப்டேட்ஸ் எல்லாருமே வந்து இந்தியன் பார்ட் டூடைய ஆடியோ லான்ச்சை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அனிருத்தோடைய மியூசிக், கிட்டத்தட்ட ஏஆர் ரஹ்மானோடைய மியூசிக் என்ன ஸ்டைலில் இருக்குமோ அந்த ஸ்டைலில் இருக்குன்னெலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த படத்துடைய மிக முக்கியமான ஹீரோயின் காஜல் அகர்வால், அவங்களுடைய போர்ஷன்ஸ் இந்த இந்தியன் டூவில் சுத்தமாக இருக்கவே இருக்காதுன்றத சொல்கிறாங்க. இந்தியன் த்ரீயில் தான் அவங்களுடைய மொத்த போர்ஷன்ஸும் இடம்பெறுது. அந்த இந்தியன் த்ரீயில் நிறைய இடத்துல காஜல் அகர்வாலுடைய போர்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். குட் பேட் அக்லி, இந்த படத்தை 5 லாங்குவேஜில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இந்த படத்துடைய டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் பிளான் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி ரீசன்ட் டைம்ஸில் ஜெயிலர் பயங்கர ஹிட், அதில் சுனில் நடிச்சிருப்பார், அவர் இந்த குட் பேட் அக்லியில் மிக முக்கியமான கேரக்டர் நடிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. ஜூன் 13ஆம் தேதியிலேருந்து மீண்டும் குட் பேட் அக்லியோடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னா இவிபி ஃபிலிம் சிட்டியில், அங்கே வந்து செம்பரம்பாக்கம் செட்டு போட்டிருக்காங்க, அந்த செட்டில் தான் இவங்க ஷூட் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இதை தாண்டி குட் பேட் அக்லியோடைய ஷூட்டிங் சென்னையில், ஹைதராபாடில் அண்ட் ஜப்பானில் இந்த 3 லொக்கேஷன்லையுமே மாற்றி மாற்றி ஷூட் போக போகுதுன்றதும் ஒரு பயங்கரமான அப்டேட்டாக கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இந்த படத்தில் 2 ஃபைட் சீக்வன்ஸை ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க, 1 சாங் சீக்வன்ஸை ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. பயங்கர சூப்பராக இது 3 வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அஜித் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்திகரமாகவும் இந்த படத்தை பண்ணிகிட்ருக்கார் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நடுவில் வர கேப்பில் தான் அவர் மறுபடியும் விடாமுயற்சி படத்துடைய ஷூட்டிங்கு போக போகிறார் அப்படின்றது ஒரு சூப்பரான அப்டேட்டாக கிடச்சிருக்கு. ரீசன்ட் டைம்ஸில் கவின் ஆஃப்டர் ஸ்டாருடைய ரிலீஸுக்கு அப்புறமா நிறைய படங்களில் கமிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நாமளும் ஒரு படத்துடைய அப்டேட்டாக சொல்லிகிட்ருக்கோம். ரீசன்ட் டைம்ஸில் புது அப்டேட் தான், பிரின்ஸ் பிக்சர்ஸோடைய ப்ரொடக்ஷனில் சில்லுனூர் காதல் பார்ட் 2 கவின் அவர்கள் நடிக்க போகிறாரு. சில்லுனூர் காதல் பார்ட் 1 டைரக்ட் பண்ண அதே டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோடைய ஹீரோயினாகவும் பூமிக்காக தான் நடிக்க போகிறாங்கன்றது ஒரு பயங்கரமான அப்டேட்டாக இருக்குது. நீங்கள் கவினுடைய லைனப்ஸில் பார்த்தீங்கனாலே தொடர்ந்து அவர் பழைய ஆக்ட்ரஸ் கூட பேர் அப் பண்ணி நடிச்சுக்கிட்டே இருக்கார். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆண்ட்ரியா, அதுக்கப்புறம் நயன்தாரா, இப்போ பூமிகா. இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சில்லுனூர் காதல் பார்ட் 2 அப்படின்றது ஒரு ப்ரீக்குவலாக தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து அந்த ஐஷூன்ற கேரக்டர் வந்து ஃபாரினுக்கு போவாங்க, அங்கே அவங்களுடைய லைஃப்பில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராயன் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தது, ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் டாக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க டேட்டை மாற்றிட்டாங்க, ஜூலையில் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. நான் கூட சொல்லியிருந்தேன், தனுஷ் அவருடைய பிறந்தநாளை ஒட்டி தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ ரிலீஸ் டேட்டை அவங்க லாக் பண்ணிட்டாங்களாம். தனுஷோடைய பிறந்தநாள் 28ஆம் தேதி, ஆனால் அன்றைக்கி ரிலீஸில் அதுக்கு ஒரு 2 முன்னாடி ஜூலை 26ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. தனுஷோடைய பிறந்தநாள் ஜூலை 28ஆம் தேதி. சூர்யாவுடைய 44வது திரைப்படம் கார்த்திக் சுப்ராஜுடைய டைரக்ஷனில் இன்றைக்கி அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அந்தமான் ஐலாண்டில் லேண்ட் ஆகிட்டாங்க. ஃபோட்டோஸ் சூர்யா அவர்கள் அண்ட் ஜெயராம் அவர்கள் அந்த ஏர்போர்ட்டுக்கு போனதெல்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கர பரவலாக போயிட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த படத்தோடைய ஹீரோயின் பூஜா ஹெக்தே அப்படின்றது. இதில் என்ன ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்னா, இந்த படத்தில் அவங்க வந்து வெறும் ஹீரோயினாக மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோலும் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி இந்த படத்துடைய டாக்ஸ் முன்னாடியே நான் சொல்லியிருந்தது என்னென்னா, இந்த படத்தில் ஒரு பீரியட் போர்ஷனும் இருக்குன்றது சொல்லியிருந்தேன். அதனால் இவங்க கதையாக எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா, பூஜா ஹெக்தே பீரியடில் தான் ஹீரோயினாக இருப்பாங்க, ப்ரெசண்ட்டில் அவங்க வந்து சூர்யாவுக்கு ஆப்போசிட் கேரக்டர் தான் பண்ண போகிறாங்க, ஒரு நெகட்டிவ் ஷேடில் இருக்கிற கேரக்டர் தான் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் அப்டேட்டாக கிடச்சிருக்கு.